வணக்கம் நண்பர்களே, இது உங்களோட பிக்லி. வீட்டில் ஒரு பேர் டம்பல் தான்ப்பா இருக்கு. எப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணுறது? உங்கள் எல்லாருக்காக தான் இந்த வீடியோ. பாடியில் இருக்கிற எல்லா மேஜர் மசில் குரூப்ஸையும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணும், எவ்வளோ செட்ஸ் செய்யணும், எவ்வளோ ரெப்ஸ் செய்யணும், வாரத்துக்கு எவ்வளோ முறை ட்ரெயின் பண்ணும், அது எல்லாத்தையும் வீட்டில் பார்க்கணும். உங்களோட ரொட்டேட்டர் கஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஷோல்டரில் இருக்கிறது பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட். இப்படி ஒரு பால் வந்து சாக்கெட்டுள்ள ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜாயிண்ட்டை மொபிலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேஷனல் மூமெண்ட்ஸ் செய்யணும். இந்த மாதிரி ரெண்டு கைக்கும் ஒரு 10 டைம் செஞ்சுட்டு உங்களோட ஃப்ரீ ஹேண்ட் எக்ஸசைசஸ் கொஞ்சம் செஞ்சுக்கணும். ஒரு பெரிய மசிலில் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது அதோட சப்போர்ட்டிங் மெம்பர் செகண்ட் பண்ணும்போது ஈஸியாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட பேக் மசில்ஸை ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னா அப்போது என்னோட பைசப்ஸ் மசிலும் சேர்ந்து ட்ரெயின் ஆகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு சின்ன மசில் ட்ரெயின் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட பெரிய மசிலை ட்ரெயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற ஆர்டர் அப்படின்றது பிகர் மசில்ஸ் ஃபாலோட் பை த ஸ்மாலர் மசில். லெக்ஸ் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் குரூப் ஆஃப் மசில்ஸ். அடுத்து நம்மளோட முதுகில் இருக்கிற எல்லா மசில்ஸும் சேர்ந்து செகண்ட் லார்ஜஸ்ட். தேர்டு நம்மளோட செஸ்ட்டு, ஃபோர்த் ஷோல்டர், அதற்கு பிறகு தான் ஆர்ம்ஸ் அப்படின்றது வரும். லெட்ஸ் டேக் 12.5. நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம லெக்ஸை ட்ரெயின் பண்ண போகிறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டம்பெல் ஸ்குவாட்ஸ். இதுக்கு உங்களோட லெக்ஸை ஷோல்டர் ஆர் ஷோல்டர் விட்டோட கொஞ்சம் ஜாஸ்தி டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. எனக்கு என்னோடய டோஸை ஸ்லைட்டாக பாயிண்டட் அவுட்வர்ட்ஸ் வைக்கும்போது என்னோடய நீ அண்ட் டோவோட ஆங்கிள் ஈக்குவலாக வரும் அப்படின்றதுனால இட் இஸ் அ மெக்கானிக்கலி சுப்பீரியர் மூவ். அதே மாதிரி ஸ்குவாட் பண்ணும்போது எப்போவுமே உங்கள் ஹிப்பை பின்னாடி புஷ் பண்ணி ஸ்குவாட் பண்ணீங்க அப்படின்னா நீ பெயின் வராது, இல்லைனா உங்களோட நீ உங்களோட டோஸ் கிட்ட போகாது. ஸோ புஷ் இது நம்ம ஒரு 3-4 செட், 10-12 ரெப்ஸ் செய்யலாம். ஒரு ஒரு செட்டுக்கும் நடுவில் நிறைய பேர் 30 செகண்ட் ரெஸ்ட் விடுங்க, 40 செகண்ட் ரெஸ்ட் விடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை உங்களோட ஹார்ட் பீட் அல்லது உங்களோட ப்ரீதிங் பேட்டர்ன், இப்போ நான் செட்டு முடித்த உடனே கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ப்ரீதிங் நார்மல் ஆன உடனே அடுத்த எக்ஸசைஸ் செய்யலாம். லெக்ஸுக்கு 3-4 செட்ஸ் ஆஃப் 10-12 ரெப்ஸ் முடித்ததுக்கப்புறமா நம்ம அடுத்து செய்ய போகிற எக்ஸசைஸ் டெட்லிஃப்ட். டெட்லிஃப்டோட அருமையான காம்பவுண்ட் உங்களோட இடுப்புலேருந்து உங்களோட ஈஸியஸ் வரைக்கும் உங்களோட முதுகில் இருக்க எல்லா மசிலையும் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இதுக்கு செய்முறை ரொம்பவே சிம்பிள். டம்பெல்ஸை உங்களோட சைடில் வச்சுக்கோங்க. உங்களோட ஹிப்பை பின்னாடி தள்ளி இருக்கிறதே உங்களோட நீஸை ரொம்ப பெண்ட் பண்ணாமல் கோ ஆல் த வே டவுன், கம் அப் அண்ட் உங்களோட ஷோல்டரை கொஞ்சம் பின்புறமாக தள்ளும்போது உங்களோட பேக் மசில்ஸை கான்ட்ராக்ட் பண்ண முடியும். கீழே போகும்போது எல்லா பேக் மசிலும் ஸ்ட்ரெச் ஆகுது, மேலே வரும்போது கான்ட்ராக்ட். ஈஸியான மூமெண்ட் அப்போது ப்ரீதிங் பண்ணிக்குவோம். ஸோ அதை டஃப்பான மூமெண்ட் அப்போது உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை இந்த மசிலுக்கு கொடுக்க முடியும். டஃப்பான மூமெண்ட் முடிக்கும்போது ப்ரீத் அவுட். திஸ் இஸ் தி பேசிக் ரூல். இந்த எக்ஸசைஸும் நம்ம 3-4 செட், 10-12 ரெப் செய்ய போகிறோம். 3வது தேர்ட் லார்ஜஸ்ட் மசில் குரூப் அவர் செஸ்ட். அதுக்கு டம்பெல் செஸ்ட் ப்ரெஸ் செய்ய போகிறோம். எப்போவுமே உட்காரும்போது டம்பெல்ஸை உங்கள் தொடையில் நிறுத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிக் பண்ணி உங்களோட பொசிஷனில் போய் படுங்க. டம்பெல்ஸ் என்னோட லோவர் செஸ்ட்டுக்கு நேராக இருக்குது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தே கோ ஆல் த வே அப், ப்ரீத் அவுட். ஆல் த வே டவுன், ஸ்ட்ரெச், ப்ரீதின். இது செய்யும்போது பல பேர் இப்படி போய் டம்பெல் இப்படி இடிப்பாங்க. அப்படி இடிக்கிறது உங்களோட இன்ஜுரிக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடிக்காமல் மூமெண்ட்டை கண்ட்ரோல்டாக டவுன் அண்ட் அவங்களோட மசில்ஸும் நல்லா ஆக்டிவேட் ஆகுது. அதே மாதிரி ரொம்ப சேஃபாகவும் இருக்கிறீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வீட்டில் பெஞ்ச் இல்லை அப்படின்னு தரையில் படுத்தபடியே உங்களோட எல்போஸ் தரையை டச் ஆகிற வரைக்கும் வந்துட்டு யூ கேன் ப்ரெஸ் இட் அப் டு த ஃப்ளோர் ப்ரெஸ். இந்த எக்ஸசைஸும் வேர் கோயிங் டு 3-4 செட்ஸ் ஆஃப் 10-12 ரெப்படிஷன்ஸ். 4வது மேஜர் மசில் குரூப்ஸ் நம்மளோட ஷோல்டர். அதுக்கு நம்ம ஸ்டாண்டிங் டம்பெல் ப்ரெஸ்ஸஸ் செய்ய போகிறோம். டம்பெல்ஸை உங்களோட ஷோல்டர் லெவலில் எடுத்து நிறுத்திக்கோங்க. பாம்ஸ் ஃபேஸிங் ஃபார்வர்ட். லெக்ஸை கொஞ்சம் வைடாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். உங்களோட ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ரெஸ் ஆல் த வே அப் அண்ட் டவுன். ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட், ப்ரீத் இன். இந்த ப்ரீதிங் எந்த மாதிரி சரியாக பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸசைஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எளிதாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். என் ஷோல்டர் ப்ரெஸ்ஸஸ் யூ வில் டூ 3-4 செட்ஸ் ஆஃப் 10-12 ரெப்படிஷன்ஸ்.
ஆர்ம்ஸ் ட்ரெயின் பண்ணும்போது பல பேர் பைசெப்ஸை ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுமா, ட்ரைசெப்ஸை ஃபஸ்ட் ட்ரெயின் பண்ணுமாலாம் யோசிக்கிறது. சிம்பிள், ட்ரைசெப்ஸ் அப்படின்றது ட்ரை அப்படின்றது மூணை குறிக்கும். ஸோ உங்கள் ட்ரைசெப்ஸில் ஒரு மீட்டி ஹெட், அப்புறமா ரெண்டு ஹெட்ஸ் லேட்டர் தான் இருக்குது. ஸோ இந்த ஹெட்ஸ் இருக்கிறதுனால உங்களோட மூணில் ரெண்டு பாகம் உங்களோட ஆர்ம்ஸில் ட்ரைசெப்ஸ் வந்துக்கிறதுனால ட்ரைசெப்ஸ் இஸ் லார்ஜர் தேன் பைசெப்ஸ். ஸோ லாஜிக்கலாக நான் என் ட்ரைசெப்ஸை ஃபஸ்ட்டு ட்ரெயின், ஸ்டாண்டிங் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் இது ஒன் ஆர்மில் பண்ண போகிறோம். உங்களோட ஷோல்டர் ப்ரெஸ்ஸோட கம்ப்ளீஷன் மூவ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து லோவர் த டம்பல் டில் இட் இஸ் பிஹைண்ட் யுவர் ஹெட். இதில் எல்போஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைனில் இருக்குது, டவுன் அண்ட் அப். இதில் முக்கியமாக என்ன தப்பு நிறைய பேர் பண்ணுவீங்கன்னா, போய் டமால்னு லாக் பண்ணும்போது உங்கள் எல்போஸை ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க, அது பண்ணாமல் சாஃப்டாக லாக் பண்ணுவேன். லெஃப்ட் ஹேண்ட் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு நான் ரைட் ஹேண்ட் என்ன பண்ணுறேன்னா, என்னோட வீக்கரான எப்போதும் நான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுவேன், ப்ரையாரிட்டைஸ் பண்ணி, ஸோ தட் என்னால் டிசைர் நம்பர் ஆஃப் ரிப்ஸ் செய்ய முடியும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸ் எவ்வளோ செட்ஸ் அண்ட் எவ்வளோ ரிப்ஸ் அப்படின்னா, டூ த்ரீ செட்ஸ் ஆஃப் 10 to 12 ரிப்ஸ். மற்ற எக்ஸசைஸ்லாம் 3 to 4 செட்ஸ் சொல்லிவிட்டு இந்த எக்ஸசைஸ் மட்டுமே 3 அப்படின்னா, இப்போது உங்களோட ட்ரைசெப்ஸ் அண்ட் பைசெப்ஸ் ஆர் ரிலேட்டிவ் ஸ்மால் மசில் குரூப்ஸ், அதனால் இது நம்ம மூணே மூணு செட் தான் பண்ணுவோம். ஸோ ட்ரைசெப்ஸ் முடிச்சாச்சு, அடுத்து பைசெப்ஸ். ஜிம்முக்கு போகிற எக்ஸசைஸ் பண்ணுற அப்படின்னாலே ஃபஸ்ட்டு இப்படி பைசெப்ஸ் மடித்து காட்டுறது தானே. ஸோ லெட்ஸ் டூ பைசெப்ஸ். பைசெப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல்டர்னேட் பைசெப்ஸ் கர்ல். இதில் டம்பல்ஸ் உங்களோட தைஸ்க்கு சைடில் போயிருக்கு, மேலே வரும்போது டம்பலை திருப்பி பைசெப்ஸை ஸ்க்வீஸ் பண்ணுங்க, கீழே எடுத்துக்கோங்க, டம்பலை ஸ்க்வீஸ் பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. பீட் அவுட், பீட் அவுட், பீட் இன், பீட் அவுட், பீட் இன், பீட் அவுட், பீட் அவுட், பீட் இன், பீட் அவுட் அண்ட் பிரீத். இதில் ஏன் மேலே திருப்புகிறோம் அப்படின்னா, பைசப்ஸோட ஃபங்க்ஷன் எல்லாருமே எப்படி கேர்ல் பண்ணுறது, புல் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் அதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, உங்களோட ரிஸ்ட்டை திருப்பும் போது உங்களோட பைசப்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ரிஸ்ட்டை திருப்புறதும் நம்ம பைசப்ஸோட ஃபங்க்ஷன்றதுனால நம்ம சூப்பர்நேஷன் கேர்ள் செய்யணும். ஸோ இந்த எல்லா எக்ஸசைஸும் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் மசில் குரூப்ஸ் ஆகும். ஓர் ஒர்க்கே பண்ணலையே அப்படின்னு பல பேர் மனசில் யோசிக்கிறது கேட்கணும். உங்களோட பிக்லிஃப்ட்ஸ் அண்ட் ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது கோர் நல்லா இன்க்ரீஸ். இது தவிர கோர் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நான் தனியாக உங்களுக்காக ஒரு வீடியோ போடுறேன், சம் பிளான்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் வில் டு ஃபார். வாரத்துக்கு 2 to 3 முறை உங்களோட ஹோல் பாடியில் ஒர்க் அவுட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அதை தாண்டி போகும்போது உங்களோட நியூட்ரிஷனை நீங்கள் இன்னும் கவனம் செய்யணும். ஸோ பேசிக்காக ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா, வீக்லி 3 times வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள் ஹோல் பாடி, மற்ற 3 நாள் கார்டியோ பயிற்சி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல். அந்த ஸ்ட்ரென்த்தும் பில்ட் ஆகும், அந்த நியூட்ரிஷனை ப்ராப்பராக பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபேட்டும் குறைஞ்சி உங்களோட ட்ரீம் பாடியை சீக்கிரம் அச்சீவ் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லா நாளும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு ஃபிட்னஸை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். உங்களுக்காக வீடியோ சேர்த்து பார்த்துருக்கேன். திஸ் இஸ் யோர் ஓவர் மச்.